மாப்பிள்ளையா நீ இரியா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எதுக்கு சார்? வாப்பா. அட வாப்பான்னா எங்க? என்ன பண்றீங்க? வாப்பா. உள்ள வா சொல்றேன். என்ன சார் இதெல்லாம்? இன்னைக்கு நமக்கு முதலிரவு. என்னது? நமக்கு முதலிரவா? எங்கிட்டயே நக்கல் பண்றியா? உள்ள போய் பாரு உனக்கே புரியும். ஐயோ. சிச்சி உங்க வைஃப்க்கு எனக்கு என்னங்க முதலிரவு? முதல்ல இந்த கடிஜோக்கெல்லாம் விட்டுட்டு உள்ள போ. முதலிரவு யார் கூடன்னு உனக்கே தெரியும். வாங்க போலாம். அங்க பாரியா கரெக்டா 8:20 தான் முகூர்த்தம். அது வரைக்கும் பொறுமையாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நினைச்சுக்க என்ன மாதிரியே ஆக்ஷன்ல இறங்கு. அடிச்சு தூள் கிளப்பு. அது ஜம்பத்தை கொண்டு குறைச்சல இல்ல. எனக்கு இல்ல தெரியும். ஓ வேகத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. கதவு திறங்க சார். சார் எச்சு சும்மே மேடம் ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அந்த புரோக்கர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி இந்த வீட்டை வாங்கி கொடுத்தான். அந்த ஓனரோ எனக்கு சம்மந்தம் இல்லாத உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டான். நிஜமா ஏன் தப்பு எதுவும் இல்லைங்க. அது சரி நீங்க யாரு? யூவா நீ எப்படி இங்க வந்த? எப்படி வந்தனா முன்ன எந்த புரோக்கர் இங்க கூட்டிட்டு வந்தாரோ அதே ஹவுஸ் புரோக்கர் தான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்தா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்ளோ கிராண்டா ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ என்ன செய்யலாம்ங்கற சம்சாரம் பண்ணலாம். வீட்டுக்காரங்களோட எண்ணத்துல நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அதுக்காக கொஞ்ச நாள் நாம ஒரே ஃபிளாட்ல இருப்போம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நான் ஒப்புக்க மாட்டேன். சரி மொத்த மேட்டரியும் ஹவுஸ் ஓனருக்கு சொல்லிடுறேன். ஆன்ட்டி சிரிக்கி இந்த சின்ன விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு கோபம்? நீ என் கூட இருக்கேன்னா நான் வேணாம் பண்ண இரு. வரையோ என்ன சார்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் வீட்ல நடக்கிற முதல் சுபகாரியம். அதுக்கு கால்லிக்காரங்களுக்குலாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். நீ உள்ள போய் ஆரம்பியா. என்ன சீக்கிரம் என்ன? ஹலோ ஏய் உன்னடா ஏய் என்ன என்னது? ஸ்ரீராமா கேபிள் டிவி காரங்க சார். உங்க வீட்டு ஓனரே உங்க ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ ரைட்ஸ் எங்களுக்கு வித்துட்டார் சார். வீடியோ ரைட்ஸா? ஆமா சார். இப்போ உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட காலனி ஃபுல்லா லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம் சார். பிளாக் ரொம்ப நல்லா இருக்கு சார். லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஏன்டா பேமானி கூப்பிட்டீங்களா சார்? கல்யாணங்கள வீடியோ எடுக்கிற மாதிரி சாந்தி முகூர்த்தங்களையும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் அடிக்காதீங்க சார். சார் ஏன்டா அடிக்காதீங்க சார்? சார் இது காஸ்ட்லி கேமரா சார். ஐயோ என்ன விட்டுங்க. ஐயோ உங்க ஃபர்ஸ்ட் நைட் நீங்களே பாத்துக்கோங்க சார். அம்மா ஐயோ நித்யா நான் ஹீரோ ஆகணுங்கிறது என் வாழ்க்கை லட்சியம், என் குறிக்கோள், எனக்கு எல்லாம். அதுக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன், எந்த அவமானத்தையும் தாங்குவேன். அப்படிப்பட்ட என் வாழ்க்கை லட்சியத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீ தடையா இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நினைவுல வச்சுக்க. சார் ஓட காஞ்சப்பட்டிக்கு ஷூட்டிங் வந்திருக்கார் சார். சார் ஒரே ஒரு தடவை பார்த்து வந்துற சார். சார் செந்தில் சார் எந்தெந்த ஊருக்கு ஷூட்டிங் வராரோ அந்த ஊர்க்காரலாம் உள்ள விட முடியுமா? வழிபடியா போயா வெளிய அனுப்புங்க. வெளிய அனுப்புங்க. ஹீரோ வர நேரத்துல ஏன் கூண்டங்க சேர்த்துக்கிட்டே போங்க. அனுப்புங்க போயா. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? ஷூட்டிங் இருக்கியா? அது இருக்கு உனக்கு இல்ல போ. உய்யே யே மம்மி மம்மி பர்ஸ் மம்மி. சார் உங்க பர்ஸ கீழே போட்டுட்டு போறீங்களே சார். ஆமா விழுந்துருச்சா? Thank you ma. Thank you. Thank you. நான் எடுக்கல சார். என் பையன் தான் எடுத்து கொடுத்தான். Is it? Very good. Very good boy. What's your name? 11A. 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 பேரை கேட்டா பஸ் நம்பர் சொல்றான். அது பஸ் நம்பர் இல்ல சார். அவன் பேரு அதுதான். என்னமா இது 10 11 பேரு? அது இல்ல சார் எங்களுக்கு 13 பசங்க. 13 பசங்களுக்கும் பேர் வச்சா ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு எங்க வீட்டுக்காரர் தான் எல்லா பசங்களுக்கும் நேமுக்கு பதிலா நம்பரையே வச்சுட்டாரு. அப்படியே இருந்தாலும் 10 11 12 தான் நம்ம வரணும். இது என்ன 11A? அது 11ஆவது பிறந்தது ரெட்ட குழந்தைங்க சார். 11A இங்க இருக்கான், 11B வீட்ல இருக்கான். சார் ஓகே பையா ரொம்ப நல்லா பண்ண. டேய் பையனுக்கு சாக்லேட் கொடுங்கடா. சார் நீங்கள் நல்லா பண்ணீங்க. 10 10 10. 30 வருஷமா இந்த ஸ்டுடியோக்கு வந்துகிட்டு இருக்கியா? காலையில வருவ ராத்திரி போயிடுவேன், காலையில வருவ ராத்திரி போயிடுவேன். நீ வந்த அன்னைக்கே உனக்கு மேலதாளெல்லாம் கொட்டி பூர்ணகுமா மரியாதை கொடுத்து நெத்தியில போட்டு வச்சு கூட்டு போவாங்களா? இவ்வளவு சூப்பர் பர்சனல் ட்ரெயினா ஒரு ஃபிகரே உள்ள விட மாட்டேங்கறான். எதுக்காக ஏஞ்சு பார்த்தா? இது ஃபிகர்னு சொன்னீங்களே. ரொம்ப ஏப்பம்டா உனக்கு. வந்து இப்படி உட்காரு. நிலம் வச்சிருக்கியே. ஸ்ட்ரைட்டா ஊருக்கு போ. ஹை 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 ஹை. அப்படியே மாடு ஓட்டி வியாபாரம் பண்ணியா? சார், ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க நீங்க. இனி எப்பவும் சந்திச்சா பேசாதீங்க நீங்க. நமக்கு சம்பந்தம் இல்ல. நான் ஹீரோ ஆகுற வரைக்கும் ஊருக்கு போறது இல்ல. சேலஞ்ச் சார். சேலஞ்ச். இன்டர்வல் வரைக்கும் சேலஞ்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கிளைமாக்ஸ்ல டோல் கிழிஞ்சு போடும். 10 10 10. 30 years இங்கேயே இருக்கேன். இந்த சீன்ல என்னால நடிக்க முடியாது சார். ஏமா? What is this sir? இது தெரியாத பலாப்பழம். நீங்க என்ன சார் சொன்னீங்க? தொப்புள்ள பழம் உருட்டலாம்னு சொன்னேன். அதுக்காக இவ்வளவு பெரிய பலாப்பழமா சார்? அண்ணாச்சி பழம் உருட்டுமா? ரெண்டும் முள்ளதா சார். இது சின்ன முள்ளு, அது பெரிய முள்ளு. ஓ, முள்ளு குத்தும்ல. இதெல்லாம் உருட்டினா தொப்புள் தொப்புளா இருக்காது சார். கப்பல கப்பலமா ஆயிடாது. சென்டிமெண்டா டச் பண்ணிட்டியே. ஒன்னு பண்ணலாமா? பலாப்பழம் சொலை இருக்குல்ல, அதை உருட்டுவோமா? தேங்க்ஸ் சார், ஐ அம் ரெடி சார். ஏப்பா, அந்த பலாப்பழத்தை எடுத்து சொலை எடுத்து வைங்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஏப்பா செல்வா வா போலாம். சார் லைட் பண்ணு. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம் வா. நீ போ முன்னாடி. ஏமா பத்தலாம், எவனுமே நம்ப முடியல. யோ, நீ எதுக்கே வர? நான் சாப்பிட போறியா? போ. அப்புறம் அந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அந்த பக்கம் போகாத. போ, போயா, சீக்கிரம் போயா. சார் சார் வணக்கம் சார். வணக்கம். சான்ஸ்லா என் அசோசியேட் பாருங்க, நான் சாப்பிட போறேன். நாங்க சான்ஸ் கேட்டு வரல சார். என்ன இவரு உங்ககிட்ட சான்ஸ் கேட்டு வந்தாரான்னு கேட்கறதுக்காக தான் வந்தோம். பாருங்க சார். யோ, இவனா? இவனை பார்த்தனா கொன்னே விடுவேன். போகயா. ஏய் எட்ரா காரே, ஏன்டா இப்படி திட்டிட்டு போறாரு? ஏன் கோவப்படுறாரு? இவன் என்ன செஞ்சா? ஒண்ணுமே புரியலையே. போய் அங்க உட்காரியா. சீனியர் வந்தா மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? சினிமா சான்ஸ்க்காக வந்திருக்கியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 10 10 10. 30 வருஷம் அனுபவம். இவனுக்கு ஆபீஸுக்கு வர வைப்பானுங்கள தவிர சான்ஸ் எல்லாம் தரமாட்டானுங்க. ஆபீஸுக்கு வர வைப்பானுங்க, வேஷம் எல்லாம் தரமாட்டானுங்க. இவனுங்க விஷயம் உனக்கு தெரியாது. என்னது? ஏன் ஸ்பீக்கர் அவுட்டா உனக்கு? இந்த ப்ரொடியூசர் பத்தி உனக்கு தெரியாது. ஆபீஸுக்கு வர வைப்பான், ஆனா வேஷம் தரமாட்டான். யார அவனை அலோ பண்ணுங்க? ஏய் வெளிய போடா. ஏய் இவனுக்கு கல்தா குறா. ஓ எந்திரியா. இல்லையா நான் சும்மா சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம். ஒரு டயலாக் சொல்லு. நான் எவ்வளவு முட்டாள் எனக்கே தெரியாது. ஐயோ அது இல்லையா, புராண ஸ்டைல்ல ஒரு டயலாக் சொல்லு. புராணமா சார்? ஆமா. ஒரு நிமிஷம் சார். நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும்டா. நெக்ஸ்ட் நீங்க வாங்க சார். அட என்ன சார் வெக்கப்படுங்க, போங்க. டேய் கையேடா. பரவாயில்லை சார், இப்படியே பண்றேன். கையேடா. பரவாயில்லை சார், கையேடா. நீயா? டேய் இவனை வெளிய தூக்கி போடுங்கடா. டேய் போடுங்கடா. சொன்னக்கடா ப்ளீஸ். டேய் தள்ளிடுவேனா? தள்ளிடுவியா? எத்தனை வருஷமா இருக்க நீ? 2 3 4 எத்தனை? 6 20 வருஷம் சார். 20 வருஷம் சார். சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கேன் சார். சார் சினிமா தவிர வேற எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது சார், எதுவும் வராது சார். மொத்தம் எல்லாரும் திட்டாங்க சார். நான் நாசமாயிடுவேன்னு சொன்னாங்க சார். மாமா திட்டா சார். ஊர்ல உள்ளவங்கள வேணான்னு சொன்னாங்க சார். ஆனா நான் ஹீரோவன் சொல்லிட்டு வந்தேன் சார். சார் பாபா எங்க அக்கா சார், அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மா அவளுக்கு கொடுத்த நகையில எனக்கு கொடுத்தா. அம்மா நகையை விட்டுட்டு அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம நான் இங்க வந்துட்டேன் சார். சார் மொத்தம் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்த வெளிய தலை சொல்றீங்களா சார்? வெளிய தலை சொல்றீங்களா? முடியாது சார், முடியாது சார். சார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா சார்? பரவாயில்லைங்களா சார்? சார் பாத்தீங்களா சார்? ஹாடா இவ்வளவு நேரம் பண்ணது ஆக்ஷனாடா? ஆமா சார். சார் இவோ ஓகே. நோ ஆ நோவா ஆவா நோனா நீயோ நோவே. அது இல்ல சார், ஓகேன்னு நான் தான் சொல்லணும். இப்போ சொல்றேன் கேட்டுக்கங்க. நீ எனக்கு ஓகே, அட்வான்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே. ஏ Hello. Interval la challenge orke climax la subam koda.